இது நாளிலும் தெய்வ செய்திக்கு போவதற்கு முன்பதாக நாம் இருக்கிற இடங்களை நம்ம ஜெபிக்கலாம். தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து நாளிலும் பேசத்தக்கதாக அவருடைய நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த அருமையான ஒரு கூடுகையை ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே எதையும் ஆண்டவரே நோக்கம் இல்லாமல் நீர் ஆண்டவரே செய்கிறதல்ல ஆண்டவர். நாங்களும் ஆண்டவரே இந்த இடத்துல அப்பா நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னா ஆண்டவரே அதுக்கு ஆண்டவரே ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே, அதற்கு ஆண்டவரே உங்களுடைய ஒரு திட்டம் உண்டு சுவாமி. கர்த்தர் தாமே அதை நீர் அதை நிறைவேற்றத்தக்கதாய் இதனால எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய முழு ஆளுகைக்குள்ளும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு வசனத்தை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே, எங்களை உற்சாகப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற சரியான வழிகாட்டுதல் எங்களுக்கு கொடுப்பதாக ஆண்டவரே. இந்த மாலை நேரத்துல மீண்டுமாய் உங்களுடைய சமூகத்துல வருகிறோம் சுவாமி. அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீர் மகிமையடையும் நோக்கங்கள் நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் ஆண்டு இரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் மாதாந்திர ஜப கூடிய ஒழுங்கு செய்த ஜெம்ஸ் சென்னை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் அவருடைய எல்லா காரியம் செய்து வருகிற உதவி செய்கிற எல்லாருக்கும் என் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த நேற்று தினத்திலிருந்து நெகேமியா புஸ்தகத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை எழுந்து கட்டுவோம் என்ற தலைப்பின் கீழே நம்ம வசனத்தை தியானித்து வருகிறோம். நேற்று இதில் அந்த வசனத்தை முதலான வாசிக்க விரும்புகிறேன். நெகேமியா புஸ்தகம் 2:18 பதினெட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெகேமியா 2:18. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இங்கே நெகேமியாவை கொண்டு தேவன் அந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு ஜனங்களை அவர் எப்படி ஆண்டவர் அவனை ஜனங்களை எழுப்பி விடுவதற்கு எப்படி பயன்படுத்தினார் என்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த எழுந்து கட்டுவோம் என்கிற தலைப்பில நேற்றைய தினத்துல யாரை கர்த்தர் தன்னுடைய ராஜ்ய வேலைக்கு பயன்படுத்துகிறார் அல்லது தன்னுடைய தேவ ராஜ்ய வேலைக்கு யார் பயன்பட முடியும், ஹூ டஸ் காட் யூஸ் டு பில்ட் காட்ஸ் கிங்டம், யாரை தேவன் பயன்படுத்த முடியும், யாரை பயன்படுத்துகிறார் என்கிற காரியத்தை நேற்றைய தினத்துல நாம் பார்த்தோம். 4 காரியங்களை நான் உங்கள் மத்தியில வைத்தேன். அதை ஒரு விஷயம் மீண்டுமாக அதை ஞாபகப்படுத்திவிட்டு இன்றைக்கு இருக்க ஒரு கடைசியான ஒரு 4 காரியம் நான் காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். யார ஆண்டவர் தன்னுடைய ராஜ்ய வேலையில அவர் பயன்படுத்துகிறார், அது யாரை அவர் பயன்படுத்த முடியும்னு சொன்னீங்கன்னா, நேர்மையான புத்தகத்துல நேற்றைய தினத்துல 4 காரியம் நான் காட்டினேன். முதலாவது யாரை, முதலாம் 1:4 வசனத்தை மையமாக வைத்து மன்றாடி துக்கிக்கிற ஜனங்களை தேவன் தேடுகிறார். என்ன, நெகேமியா எருசலேமின் அலங்கம் இடிந்து கிடக்கிறதையும் அங்க இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு ஜனங்கள் நிந்தையை அனுபவிக்கிறதையும் கேள்விப்பட்ட உடனே அவன் சும்மா இல்ல, அவன் துக்கித்து மன்றாடுகிற ஒரு ஜப வீரனாக அங்க காணப்படுகிறான். அந்த காரியம் அந்த செய்தி அவனிடத்துல வந்த உடனே அவனுக்குள்ள அவன் அது ஜெபமாக அது மாறுகிறது. பல மாதங்களாக அவன் ஜெபிக்கிற அவனுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப யார முதலாவது ஆண்டவர் பயன்படுத்த தெரிந்து கொள்ள முடியும்னு சொன்னா, கேட்கிற காரியங்கள் செய்திகளை தகவல்களை ஏதோ ஒரு தகவலாக கேட்டுவிட்டு போகிறவர்களை அல்ல, அதை ஜெபமாய் மாற்றுகிறவர்கள், அதை தங்களுடைய இருதயத்தின் பாரமாய் மாற்றுகிறவர்களை. அல்லேலூயா. முதலாவது அந்த காரியத்தை பார்த்தோம். 2வது அதே 1:9-10 வசனங்களை நம் மையமாக வைத்து யாரை தேவன் தன் ராஜ்ய வேலையில பயன்படுத்த முடியும், பயன்படுத்த விரும்புகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மீட்டெடுக்கப்பட்டவர்கள் தேவனிடத்துல திரும்பி தேவன் தங்களை செயல்படுத்தக்கூடிய இடத்துக்கு வருவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களை. அல்லேலூயா. அப்படின்னா என்ன, உங்களையும் எண்ணி ஆண்டவர் வந்து அவர் தன்னுடைய சிலுவையின் பாடுகள் மூலமாய், அவர் சிலுவையின் மரணத்தின் மூலமாய் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். என்னை எதற்காக மீட்டெடுத்திருக்கிறார், எதற்காக ரட்சித்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து நான் மீண்டும் நான் தேவனிடத்துல திரும்பும் பொழுதே, நெகேமியா ஒரு முழுநேர ஊழியக்காரர் அல்ல, அவரோடு கூட இணைந்து அந்த வேலை செய்த எல்லாருமே முழுநேர ஊழியர்கள் அல்ல. ஆனா அங்க யார் ஆண்டவரங்க பயன்படுத்துறார், நெகேமியா அழகா ஜெபிக்கும் போது சொல்றார், ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பி மீட்டெடுக்கப்பட்டவர்கள் மனம் திரும்பி உங்களிடத்துல வரும் பொழுது எங்களை கொண்டு நீர் செய்வேன் என்று சொன்னது ஆண்டவர் நீர் செய்வீங்களே அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னு என்ன, உங்களையும் எண்ணி ஆண்டவர் ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, மீட்டெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதற்கு,
நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் என்பதற்காக அதை அறிந்து கொண்டவர்களை தேவன் பயன்படுத்த முடியும். மூன்றாவது என்னது, மூன்றாவது பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனத்தையும் பதினேழாம் வசனத்தையும் மையமாக கொண்டு மனதின் துக்கம் என்ன இதுவென்று நாம் அங்க நேற்று இடத்துல ஆராய்ந்தோம். அது என்ன, நெகேமியா ராஜாவுக்கு முன்பதாக இருக்கிறார். அந்த ராஜா அந்த அரசன் இடத்துல கேட்கிறான், நீ உன்னுடைய உன்னை பார்க்கும் பொழுது உன்னோட முகத்தை பார்க்கும் பொழுது இது மனதின் துக்கம் மாதிரி இருக்கிறதே, இதற்கு முன்னாடி நீ இப்படி துக்கப்படவில்லையே என்று சொல்லி நேமையை பார்த்து அந்த அரசன் மன்னன் கேட்கிறான். அவருக்கு அது ராஜா கேட்டதற்கு அவன் பதில் அவன் பதிலளிக்கும் போது அவர் சொல்லுகிறார், இந்த துக்கத்திற்கு காரணம் அவனுடைய தனிப்பட்ட காரியங்கள் அல்ல, எருசலேம் நகரமும் அங்கிருக்க அழகும் இடிந்து சுட்டரிக்கப்பட்டும் தேவ ஜனங்களுடைய நிந்தையும் அவருடைய அவ்வளவு நிலையும் தான் அவனுக்குள்ள துக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா என்னது. மூன்றாவது, யாரை தேவன் தன் ராஜ்ய வேலைக்கு பயன்படுத்த முடியும், எவர்கள் தேவனை எந்த எந்த காரியங்கள் பாரப்படுத்துகிறதோ அதே காரியங்கள் தன்னை பாரப்படுத்த ஒப்பு கொடுக்கிற மனுஷன். அல்லேலூயா. ஆண்டவரே இயேசு சொல்லுகிற எதையும் குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா என் உங்களுடைய என்னுடைய கவலையும் என்னுடைய துக்கம் எதை குறித்து இருக்கணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து இருக்கணும், ஜனங்களை குறித்து இருக்க வேண்டும், தேசத்தை குறித்து இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன, ஆத்ம பாரமுடைய மனதின் துக்கம் அழிந்து போகிற ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டுமே, தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமே என்று சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமே என்ற அப்படிப்பட்ட பாரமுடையவர்களை தான் தேவன் பயன்படுத்த முடியும். நான்காவதாக ஒரு நேற்று ஒரு காரியத்தை பார்த்தோம், இரண்டாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனத்தையும் மூன்றாம் அதிகாரத்தின் பதினோராம் வசனத்தையும் நம்ம மையமாக வைத்து மனுஷரின் தயை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நெகேமியாவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ராஜாவுடைய தயை அவனுக்கு உண்டாகிறது. அப்படி நம்ம மனுஷருடைய தயை நமக்கு உண்டாகும் பொழுது அதை நான் தேவ ராஜ்யத்தின் வேலைக்காக அந்த காரியங்களுக்காக சுவிசேஷக்கார வேலைக்காக அதை நான் பயன்படுத்த நான் ஆயத்தமாய் இருக்கும் பொழுது அவனுக்கு அது மனுஷ தயவு அவனுக்கு கிடைக்கிறது. அதை அவன் எதுக்கு அவன் பயன்படுத்துகிறான், நெகேமியா அது கிடைக்கிற அந்த வளங்களாக இருக்கலாம், அவனுக்கு கிடைக்கிற விடுமுறையாக இருக்கலாம், அது எல்லாவற்றையுமே பாத்தீங்கன்னா அவனோட ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவன் பயன்படுத்துகிறான். அல்லேலூயா. அப்ப இந்த காரியம் நேற்று தினத்துல நான் பார்த்தோம், உங்களை என்னையும் தேவன் பயன்படுத்தத்தக்கதாக அவருடைய அவருடைய ராஜ்ய வேலையில நம்ம இன்னும் திறன்பட நம்ம செயல்படுத்தத்தக்கதாக இந்த நிலையில இந்த ஒரு செயலாக்கக்கூடிய நிலைக்கு வரத்தக்கதாக தேவன் நமக்கு உதவுவாராக. தொடர்ந்து இந்த நாளிலையும் இன்னும் நான்கு காரியங்களை இந்த எழுந்து கட்டுவோம் என்கிற தலைப்பு இங்கே வைக்க விரும்புகிறேன். நேற்றைய தினத்துல நான் சொன்ன நான்கு காரியங்களும் எவர்களை தேவன் தேவ ராஜ்யத்தை கட்ட பயன்படுத்துகிறார். இன்றைக்கு நான் காண்பிக்க போகிற இது நெகேமியா புஸ்தகத்துல நான் காண்பிக்க போற நான்கு காரியங்கள், நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் இருக்கிற இடங்களில நாம் இணைந்து அங்காங்கே நாம ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்கு நம்ம முன் வருகிறோம். வரும் பொழுது பலவித தடைகள் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி தடைகள் வரும் பொழுது அதற்கு மத்தியில நான் எப்படி நான் எழுந்து நான் கட்ட முடியும் என்கிற காரியத்தை இன்று நாளை தியானிக்க இருக்கிறோம். When we build the kingdom of God, we face oppositions, we face challenges. பல விதங்களில் வரலாம். அது வந்து நம்மளுடைய சரீர விதமான சரீரத்துல வருகிற வியாதிகளா இருக்கலாம், சில இழப்புகளா இருக்கலாம், அது சுவிசேஷத்தை எதிர்க்கிறவர்களுடைய எதிர்ப்பா இருக்கலாம், இல்ல மற்றவருடைய ஒரு சில விதம் பேச்சுகளாக இருக்கலாம். பல தடைகளும் காரியங்களும் எப்படினாலும் வரலாம். அதற்கு மத்தியில நான் எப்படி நாம் எழுந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும் என்கிற காரியத்தை நான்கு காரியங்களை இன்னைக்கு உங்களுடைய தியானத்திற்கு நான் சுருக்கமாக வைத்து கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக நான் முடித்து விட விரும்புகிறேன். முதலாவது நாம் வாசிக்கலாம் நெகேமியாவுடைய நான்காம் அதிகாரத்தின் நான்கிலிருந்து ஆறு வரைக்கும் இருக்க வசனங்களை மத்தியில் நான் வைக்க இருக்கிறேன். நெகேமியா நான்காம் அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு அந்த வசனங்களை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சூழல் நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெகேமியா நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நீங்க பாருங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லா கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுப்போமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். முதலாவது சூழல் என்ன, இங்க நெகேமியாவை கொண்டு தேவன் ஜனங்களை எழுப்பி இந்த காரியத்தை செய்வதற்கு அவர்கள் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு அந்த அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறாங்க. இங்க ஒரு காரியம் நடக்கிறதுன்னா நடக்கிறது ஒரு எதிர்ப்பு
அவர்களுக்கு விரோதமாக வருகிறது. அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, அவர்கள் கோபித்து எரிச்சல் அடைகிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர்களை அற்பமா எண்ணுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது என்ன வசனத்தை பாருங்க, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்கள் அற்பமா என்றாங்க, அவங்க செய்கிற வேலை அற்பமா என்றாங்க. இதை யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல நீங்களும் நானும் இருப்போம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நேச்சுரலாவே அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது நம்ம சோர்ந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரியத்தனை செய்து கொண்டு இருக்கிறேன், என்ன அற்பமா என்றாங்க, என்னுடைய வேலையை அற்பமா எண்ணுகிறார்கள், அது மாத்திரமல்லாம எனக்கு விரோதமா கோபிக்கிறாங்க, எரிச்சல் அடைகிறாங்களே என்று சொல்லி சோர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அதை எப்படி நெகமையா அணுகுகிறார் என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த நான்காவது வசனத்துல ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும், ஐந்தாம் வசனம், நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம், அவர்கள் பாவம் உமக்கு முன்பதாக கொலைக்கப்படாதிருப்பதாக. இங்க அடுத்ததை பாருங்க, கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே, அவங்க பேசுறதுனது மனமடி உண்டாகத்தக்கதாக பேசினாங்க, சோர்ந்து போகத்தக்கதான வார்த்தைகள். ஆனா இங்க என்ன செய்ய சொல்லுகிறார் நெகம், என்ன செய்கிறாரு, நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலகமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். அல்லேலூயா. என்ன நடக்குது, சூழல் என்னது, அவர்களுடைய காரியங்களை பார்த்து அற்பமா எண்ணுகிறார்கள், அவர்கள் அற்பமா எண்ணுகிறாங்க, இவங்க செய்யற வேலை என்ன நிலைக்குமா என்று சொல்லி கேள்வி அவங்கள பண்றாங்க, கோபிக்கிறாங்க, எரிச்சல் அடைகிறாங்க. நெகேமியா அதுக்கு பிரதியுத்தரமாக என்ன செய்கிறார், ஹவு டஸ் ஹி ரியாக்ட் ஆர் ஹவு டஸ் ஹி ரெஸ்பாண்ட். அவர் அங்க போய் அவர் விரோதமா சண்டை போட்டதுல நமக்கு இருந்ததுல அந்த காரியம் செய்ய நம்ம என்ன யோசிப்போம், இப்ப நம்மளை குறிச்சு அற்பமா என்றாங்களா, நம்மளை டிஸ்பைஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம போய் அவரிடத்துல சண்டை போடுறதுக்கோ அவரிடத்துல காரியங்களை கேட்போதற்கோ நம்ம போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா நெகேமியாவோட வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நம்ம காட்டுகிற, நெகேமியாவும் அவரோடு இருந்தவர்களும் வித்தியாசமான ஒரு விதத்துல அதை கையாளுகிறார்கள். தே ஹேண்டில் இட் இன் வெரி காட்லி இன் வெரி டிஃபரெண்ட் வே. ஹவு டு தே ஹேண்டில் இட், வசனம் அழகாக சொல்லுகிறது, ஆறாம் வசனத்தை திரும்பவும் பாருங்க, நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மற்றும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். முதலாவது காரியம் என்ன, வேலை செய்வதற்கு ஆவலாய் இருந்தார்கள், சண்டை போடுவதற்கு ஆவலாய் இல்ல, என்னை ஏன் என்னை அற்பமா எண்ணுகிறீர்கள் என்று சொல்லி கேள்வி கேட்பதற்கு ஆவலாய் இல்ல, என்ன செய்தாங்களாம், நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், நாங்க போய் எங்களை குறிச்சு அற்பமா எண்ணுகிறவர்களை நாங்க போய் அவர்களுக்கு விரோதமாக நாங்க போய் செயல்படல, எங்களுடைய நாங்க என்ன செய்தோம், நீங்க வேலைகள்ல நாங்க வந்துட்டு மும்முரமா இருந்தோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நடக்க வாய்ப்பு உண்டு. இப்ப நடக்கும்போது நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய காரியங்கள், நம்ம நம்மளுடைய நேரத்தையோ, நம்மளுடைய எனர்ஜியையோ, நம்மளுடைய வளங்களையோ, நம்மளுடைய வேலையையோ, நம்ம அற்பமா எண்ணுகிறவர்களை நம்ம போய் அவர்களிடத்துல நம்ம போய் பேசி அவங்க இடத்துல சண்டை போடுவதற்கோ இல்ல நம்ம வழக்காடுவதற்கோ அல்ல, நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற வேலைய நம்ம வந்துட்டு செய்வதற்கு நம்ம பயன்படுத்தணும். அல்லேலூயா. நம்மளுடைய கவனம் எதுல இருக்கணும், என்ன சொல்லுகிறது, அழகா சொல்லுகிறது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலா இருந்தாங்க, ஏன்னா அவங்க வேலை செய்யறதுல ஆவலா இருந்தாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிகாரத்திலையும் ஒரு காரியத்தை காட்ட விரும்புகிறேன். ரெண்டாம் அதிகாரம் 19 வசனம், 20 வசனத்திலையும் பாருங்க, 19:20 நீங்க பாருங்க, 2 19:20, ஒரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா எனும் ஊழியக்காரனும் அரபியனான கேசமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக என்ன சொல்றாரு, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடவர் பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராக நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று அவங்க சொல்றாங்க. அல்லேலூயா. அவங்க அந்த காரியத்தை பார்த்து அங்க பயப்படல, அவர் என்ன சொல்றாரு, தி பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவருடைய கிருபை இருக்கிறது, அவர் அந்த காரியத்தை செய்வார்னு சொல்லி தைரியமா அந்த காரியத்தை அவங்க செய்யறாங்க. அவருடைய நேரம், அவருடைய போக்கஸ் எதுல இருந்துச்சு, பரியாசம் பண்ணுகிறவர்களை, அவர்களை குறிச்சு விரோதமாய் பேசுகிறவர்களிடத்துல போய் அங்க வழக்காடுவதில் இல்ல, மாறாக அந்த ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டு கொடுத்த பொறுப்பு இருக்குதுல்ல, அதை நிறைவேற்றுவதுல அவங்க கவனம் செலுத்தினாங்க. அல்லேலூயா. என்னால அதை நிச்சயமா சொல்ல முடியும், இப்படிப்பட்ட பரியாசங்களோ விரோதங்களோ வரும் பொழுது அதை நாம வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணுவது ஈஸியான காரியம் கிடையாது. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பல வருடங்கள் முன்பதாக, அதாவது நான் 2002 வருடத்திலிருந்து கிட்டத்தட்ட 5 ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஜெம்ஸ் மூலமாக அந்த மிஷினரியாக அந்த ஒரு பணித்தளத்தை ஊழியம் செய்து கொண்டு வந்தேன்.
ஆனால் ஊழியம் செய்துட்டு இருந்த அந்த பகுதியில நானும் ஒரு சகோதரன் ஊழியம் செய்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சபையை சேர்ந்த ஒரு போதகர் அங்க வந்துட்டு இருந்தாரு. அது ஒரு மெயின்லைன் சர்ச். அந்த சபையினுடைய பெயர் நான் எடுக்க விரும்பல. அவர் நல்ல ஒரு வயதானவர் தான். அங்க ஊழியம் செய்து கொண்டு வந்தார். நாங்களும் வந்துட்டு அங்க ஊழியம் செய்துட்டு இருந்தோம். ஒரு முறை பார்த்தீங்கன்னா எங்களை வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு அவருடைய இல்லத்துக்கு எங்களை அழைத்திருந்தார். நானும் என்னோட குடும்ப சகோதரர் நாங்கள் திருமணமாகாதவர்கள், வாலிபர்களாக மிஷினரிகளாக அந்த பணித்தளத்துல ஜார்க்கண்ட்ல இருந்தோம். அப்ப இந்த போதகர் அவர் ஒரு மெயின்லைன் சர்ச் கூடியவர் எங்களை கூப்பிட்டார். கூப்பிட்டு சரி இது கூப்பிடுறாரே அப்படின்னு சொல்லி நாங்க போனோம். போனா எங்களை ரெண்டு பேரையும் வைத்து பயங்கரமா எங்களை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டார். எங்களை பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்ன சொன்னார்னா, என்னப்பா நீங்களாம் பார்க்க சின்ன பசங்களா இருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு அனுபவம் இருக்கு, என்ன நீங்க வந்து நீங்க படிச்சிருக்கிறீங்க, என்ன அனுபவம் இருக்கு, நீங்க என்ன ஊழியம் செய்ய வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்தார். சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுட்டோம். கேட்டுக்கிட்டு அமைதியா நாங்க பாட்டுக்கு எங்க இடத்துல வந்தோம். சொன்னோம், ஐயா எங்களை வந்து ஆண்டவர் இந்த இடத்துல ஊழியர் செய்யறதுக்கு ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரு, ஆண்டவர் அனுப்புனதுனால இங்க வந்து செய்யறோம்னு சொல்லி அவர் பெரியவர், வயதுல மூத்தவர், அவர் விரோதாம எந்த காரியத்தையும் சொல்லல. எரிச்சல் அடையில நாங்க பாட்டுக்கு நாங்க வந்துட்டோம். வந்து எங்க தொடர்ந்து ஊழியத்தனங்கள் செய்து கொண்டே வந்தோம். என்ன நடந்ததுன்னா, ஒரு சில ஆண்டுகள் கழித்து இன்னொரு முறையாக அவர் கூப்பிட்டு இருந்தார். அவர் கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த போதகர் வந்துட்டு எங்களிடத்துல மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கிட்ட சொன்னாரு, நான் உங்களை வந்து தவறாக நான் அந்த முன்னாடி நான் உங்களுக்கு காரியத்தை குறித்து நான் பேசிட்டேன். நான் தவறாக உங்களை குறித்து நான் பேசினதுனால, உங்களை பரியாசம் பண்ணதுனால, நீங்க எங்களுக்கு விரோதமாக நீங்க காரியத்தை நீங்க பேசல, எங்க விரோதமாக நீங்க இது நீங்க செய்யல, மாறா நீங்க வந்து தொடர்ந்து நீங்க ஊழியம் செய்து கொண்டே வந்தீங்க. நாங்க அந்த பகுதி ஊழியம் செய்தனால ஆண்டுடைய பெரிதான கிருபையால பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா சபைகளையும் பாத்தீங்கன்னா எழுப்புதல் உண்டாகி மெயின்லைன் சர்ச்சஸ்ல கூட ஜனங்கள் விசுவாசிகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆண்டரை தேட ஆரம்பிச்சாங்க. அந்த பட்டணத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் ஆண்டர நாட்களில தேவனுடைய கிருபையினால அந்த காரியம் செய்திருந்தார். அதனால அந்த போதகருடைய சபையும் அன்றைய அந்த நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. அதை ஒரு சில ஆண்டுகள் கழித்து அவர்கள் அதை பார்க்க முடிந்தது. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒருவேளை இன்னைக்கு நம்ம செய்யறத பார்த்து ஜனங்கள் விரோதிக்கலாம், பரியாசப்படலாம். ஆனா நெகமையாவை போல அந்த பரியாச பண்ணுகிறவர்களோ அல்ல அந்த விரோதிக்கிறவர்கள் நம்ம போய் விரோதித்து சண்டை போடுவதற்கு அல்ல. நான் வசனம் சொல்ல மாதிரி வேலை செய்கிறதுல நாம் ஆவலா இருக்க தேவன் உதவி செய்வாராக. அல்லேலூயா. யாரை கொண்டு தேவன் கட்ட முடியும்? பரியாசங்களை பார்த்து தோண்ட போகிறவர்கள் அல்ல, அதை விரோதித்து அதை தங்களுடைய காரியங்களை அங்க சரியா வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன் போறவங்க அல்ல. வேலை செய்யறதுல தான் தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதுல அதுல ஆவலா இருக்கிறவர்கள் அவர்கள் ஆண்டர் பயன்படுத்துகிறார். இரண்டாவது காரியத்தை காட்ட விரும்புகிறேன். நம்ம நீங்க எடுத்து பார்க்கலாம். 4 அதிகாரத்தினுடைய 17 வசனத்தை 8 வசனத்தையும் 17 வசனத்தையும் காட்ட விரும்புகிறேன். முதலாவது பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு சூழல் இங்க நடக்கிறது. என்ன சூழல் பாருங்க, 4 அதிகாரத்தினுடைய 8 வசனம் அங்க என்ன எழுதி நான் வாசிக்கிறேன். எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். இப்ப பரியாசம் பண்ணினதோடு அவங்க நிறுத்தல. இப்ப என்ன செய்யறாங்க, யுத்தம் பண்றதுக்கு அவங்க வந்துட்டு ரெடி ஆயிட்டாங்க, சண்டை போடுறது ரெடி ஆயிட்டாங்க, வார் பண்றது ரெடி ஆயிட்டாங்க. வசனம் சொல்லுது, எருசலேமில் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். இப்படி ஒரு இன்னும் அந்த நெருக்கடியான சூழல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகுது. இப்ப இதுக்கு என்ன ரெஸ்பாண்ட், என்ன இவங்க என்ன செய்யறாங்க, நெகமியா என்ன செய்யறாருன்னா ஒரு அருமையான ஒரு காரியத்தை செய்யறார். இங்க விரோதம் வருகிறது, அவர் என்ன செய்யறாரு பாருங்க. 17 வசனத்தை நான் பாருங்களேன். 4:17. அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறுகையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். நேயம் என்ன செய்துட்டாரு, விரோதம் வருகிறது, யுத்தம் பண்ணுவதற்கு எதிரி இங்க ஆயத்தமாகி விட்டா, உடனே இங்க நேயம் என்ன செய்யறாரு, வேலையை ஸ்டாப் பண்ணல. என்ன செய்யறாரு, அழகா திருமணத்தை பாருங்க. அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகளும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறுகையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப என்ன செய்திருக்கிறாரு, அவங்கள அங்க ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். வேலையை நிறுத்திட்டு போய் சண்டை போட போகல அவங்க, மாறாக அவர்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எப்படி ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். என்ன செய்கிறோம், நாம் வேலை செய்து ஆயுதம் பிடித்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது நாம் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருக்க, அந்த வேலையில நாம் ஆவலாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, நாம் வேலை செய்து கொண்டே ஆயுதம் தரித்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது எந்த ஆயுதத்தை குறிச்சு நம்ம பேசுறோம்,
ரொம்ப அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்கள் நிருபத்துல இந்த காரியத்தை ரொம்ப அழகா அவர் சொல்லுகிறார். என்ன காரியத்தை அவர் சொல்லுகிறார் வாசிக்கலாம். எபேசியர் 6 நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். நம்ம பாருங்களேன், இந்த இதே இந்த சந்தர்ப்பத்துல சூழல் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு இன்னும் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அது புரியும். எபேசியர் 6 அதனுடைய 10 நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6:10 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சோ இப்படிப்பட்ட விரோதங்கள் வரும் பொழுது, எதிரான காரியங்கள் வரும் பொழுது, இங்க வசனம் அழகா சொல்லுது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். எப்படி நெகேமியா அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்தவர்களே என்ன சொல்றாரு, அவர் ஒரு கையில இந்த வேலை செய்கிறதுக்கான காரியங்களையும் மறு கையில ஆயுதம் தரித்தவர்களா இருக்குன்னு அவர் சொல்றாரு. அது புதிய ஏற்பாட்டுல எபேசியருக்கு நிருபத்துல பவுல் அழகாசுதான் சொல்லுகிறாரு. நீங்க என்ன செய்யணுமா, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கத்தக்க திராணிகள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த நம்ம இந்த இது வந்து ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அடுத்த வசனத்தையும் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு. ஏனெனில் காரணம் என்ன, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மிகவும் முக்கியமான ஒரு காரியம், ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். என்னது, நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் இல்லைன்னு கிடையாது. நம்ம ஆண்டவருக்காக நம்ம எதையாவது செய்யணும்னு நம்ம முற்பட்டாலே நிச்சயமாகவே போராட்டம் வரும். ஏன்னா சில நேரம் பார்த்தா நம்மளுடைய குடும்பங்களில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு, நம்ம இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு, நீங்க அலுவல்கள்ல பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு, குடியிருப்புல பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு, எங்கேயுமே பிரச்சனை வாய்ப்பு உண்டு, போராட்டம் உண்டு. ஆனா அதை என்ன அதை பார்க்கணும். வசனம் அழகா சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்படின்னா என்ன, என்னை யார் பரியாசம் பண்ணுகிறார்களோ இல்லை யார் விரோதிக்கிறார்களோ அவங்களோட எனக்கு போராட்டம் இல்லை. யாரோட போராட்டம், துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டல பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப இந்த போராட்டம் என்னை எதிர்க்கிற அந்த ஜனங்களோட கிடையாது. இது அதுக்கு அப்பாற்பட்டு அந்த ஆவிக்குரிய உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்களோடு எனக்கு போராட்டம். அல்லேலூயா. இட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இது ஆவிக்குரிய போராட்டம் என்பதை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா நான் என்னுடைய நேரத்தையோ என்னுடைய காரியங்களையோ என்னை எதிர்க்கிறவர்களோட அவர்களோட நான் சண்டை போடுவதற்கு நான் செலவிட மாட்டேன். மாறாக என்னை கர்த்தருக்குள்ள நான் பலப்படுத்தி கொண்டு அவருடைய சர்வாத அவருடைய அந்த பலப்படுத்துவது மாத்திரமல்ல, இந்த சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொண்டு எனக்கு கர்த்தருக்கு நான் பலப்படுத்தி கொள்வேன். அல்லேலூயா. நம்ம போராட்டங்கள் அதிகரிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தருக்குள்ள பலப்படுத்தி அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும், நம்மளை இக்யூப் பண்ண வேண்டும். நம்ம வசனம் எல்லாமே நமக்கு தெரியும். அதாவது தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த 13 சொல்கிறார், ஆகியால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன வசனம் சொல்லுது, தீங்கு நாளில அவை நீங்கள் எதிர்க்கத்தக்கதாக சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அப்ப எல்லா ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றையும் ஆண்டோட நாம இப்ப மகிமை அடைகிறது. தேவன் உங்களை என்ன எதற்காக அழைச்சிருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் பொழுதுதான். அல்லேலூயா. ஆவையில உந்தப்பட்டதுனால அந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட எதிர்ப்புகளோ பரியாசங்களோ அது அதிகரித்து வரும் பொழுது, ஒருவேளை நம்ம இருக்கிற இடத்துல வரலாம், நம்ம இருக்கக்கூடிய நம்மோடு கூட இருக்கிறவர்களால கூட காரியங்கள் வர முடியும். உடனே என்ன யோசனை வரும் தெரியுமா, சரிப்பா என்ன நம்ம இதை இந்த விட்டு நம்ம போயிடலாம், வேற ஏதாவது வேற காரியத்தை நம்ம செய்யலாம். நம்ம எவ்வளவுதான் நம்ம செய்தாலும் நமக்கு வந்து இப்படிப்பட்ட எதிர்ப்பு தானே வருது, பரியாசம் தானே வருது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா வசனம் அழகா சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது, நீங்கள் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப நான் கர்த்தருக்குள்ள என்னை பலப்படுத்தி இந்த சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொண்டு அதை எடுத்துக்கொள்வதற்கான முக்கியமான நோக்கம் என்ன, அவர் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நான் இயேசு கிறிஸ்து வருகிற நாளில நான் நிற்கத்தக்கதாக. அல்லேலூயா. பாதியில விட்டு நான் போவதற்கு அல்ல, ஏதோ ஜனங்களுடைய பிரயாசத்தினால நான் வந்துட்டு ஐயோ நான் ஹர்ட் ஆயிட்டேன், நான் அஃபண்ட் ஆயிட்டேன், அவங்க வார்த்தை என்னை அஃபண்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லி நான் முடங்குவதற்காக அல்ல,
தேவன் எந்த நோக்கத்தோடு அழைத்திருக்கிறாரோ, தேவன் எந்த எந்தெந்த பொறுப்புகளை நம்ம கொடுத்திருக்கிறாரோ அவைகளை நாம் நிறைவேற்ற, அவைகளை சகலவற்றையும் நாம் செய்து முடித்து அந்த நாளில நிற்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் அதுல நம்ம ஆண்டவரை நம்ம பார்த்து ஓட கர்த்தருக்கு உதவி செய்வாராக. கர்த்தர்ல பலப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவதாக ஒரு காரியத்தை காட்ட விரும்புகிறேன். மூன்றாவதாக நெகேமியனுடைய காரியத்துல, அவங்க ஊழியத்துல, அவர் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற காரியத்துல என்ன அவர் பிரச்சனை அவங்க சந்திக்கிறாங்க. நெகேமியா அவங்க மீண்டுமா திருப்புங்க, நெகேமியா 5 அதனுடைய 14-16 வரைக்கும் இருக்க வசனங்களை நான் வாசிக்கிறேன். நெகேமியா 5:14 நெகேமியா 5:14. நான் யூதா தேசத்துல, இது முதலாவது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிரச்சனைகள். இப்ப நான் மூன்றாவது நான் காட்டுவது என்ன, நெகேமியா வழி விலகி போவதற்கான ஒரு சூழல். இது எப்படிப்பட்ட ஒரு சூழல், this is the circumstance in which Nehemiah could have been deviated, could have been distracted. அது என்ன காரியம், ரொம்ப அழகா இருக்கு, அதை வாசிக்கிறேன். 14 நான் யூதா தேசத்திலே அதிபதியா இருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20 தொடங்கி அவருடைய 32 வரை மிகுந்த 12 வருஷங்களுமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சை ரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. 16 ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரன் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். நெகேமியா அழகா ஒரு காரியம் சொல்லினது, நெகேமியா அந்த ஊழியத்தை செய்வதற்கு இப்ப ஆண்டவர் வந்துட்டு அவருக்கு தயவு கொடுத்த, மனுஷோட தயவு கிடைச்சது மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபை கிடைச்ச தயவு கிடைத்தது மாத்திரமல்ல, அதிகாரமும் அவருக்கு கிடைக்குது. அவருக்கு ஒரு அதிகாரம் கிடைக்குது, ஒரு பொசிஷன் அவருக்கு அங்க கிடைக்குது. இப்ப அவர் என்ன சொல்றாரு, எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அந்த பொசிஷனை, அந்த அத்தாரிட்டிய, அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார்கள். பொதுவாவே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரம் கையில வந்துருச்சுன்னு சொன்னாலே அது வந்து ஒரு மனுஷனை அது கெடுத்து விடும் என்று சொல்வது வழக்கம். இங்க அததான் நெகேமியா சொல்கிறார், அது எனக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த அதிகாரம் கிடைச்ச உடனே தவறாக அதை பயன்படுத்திட்டாங்களா, என்ன எப்படி தவறா பயன்படுத்தி இருக்கிறாங்க, ஒன்று என்ன செய்திருக்கிறாங்க, ஜனங்கள் மேலு அவர் ஜனங்களை அவர்கள் பாரப்படுத்தி இருக்கிறார்கள். நான் த லீடர், நான் தான் அதிகாரின்னு சொல்லி ஜனங்களை வந்துட்டு பாரப்படுத்தி இருக்கிறாங்க, தன்னுடைய அதிகாரத்தை நிரூபிக்க முற்பட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது, எனக்கு இது கொடுக்கப்பட வேண்டும், இது எனக்குரியது, திஸ் இஸ் மை பிரிவிலேஜ், திஸ் இஸ் மை ரைட், இது எனக்குரியதுன்னு சொல்லி தங்களுக்குரியதுன்னு சொல்லி சில காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்திருக்கிறாங்க, அந்த காரியத்தை செய்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம அவர்களுக்கு இடங்களையும் காரியங்களையும் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள், அவைகள் அவர்கள் வந்துட்டு சம்பாதித்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய நோக்கங்கள்லாம் மாறி போயிருச்சு இல்லையா. ஆனா நெகேமியா ரொம்ப அழகா சொல்றாரு, என்ன அழகா சொல்றாரு அங்க பாருங்க, 14 கடைசியில சொல்ற, நானும் என் சகோதரரும், 14 கடைசி, அதிபதிகள் வாங்குகிற படியை நாங்கள் வாங்கி சாப்பிடல. எங்களுக்கு உரியதுதான், ஆனா அதை நான் நாடுவதற்கு நான் இங்க ஊழியம் செய்ய வரல, தேவராஜ்யத்தை கட்ட நான் வரல, மாறாக ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதை நான் செய்ய வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப அடுத்து நீங்க பாருங்க, 15 அவர் சொல்லுகிறார், எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையில் அப்பவும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 வெள்ளியையும் வாங்கி வந்தார்கள். அவர் வேலைக்காரர் முதல ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். இதெல்லாம் செய்தாங்க, நான் அதெல்லாம் செய்யல. காரணம் என்ன, நெகேமியா சொல்றாரு, நானும் தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய தேவ ராஜ்ய பணியில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்யணும். தேவனுக்கு பயந்து நடந்தா இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டாங்களா. அது மாத்திரம் இல்ல, 14 பாருங்க, ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை, அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். தொடர்ந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது என்னது, நான் வேலையில முயன்று நின்றேன். அந்த காரியத்தை நீங்க அதை கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்க. நான் மூன்றாவதாக தேவ ராஜ்யத்தை கட்டுவதுல என்ன காரியம் வருகிறது, நம்மை திசை திருப்புவதற்கு இவைகள் வர வாய்ப்பு உண்டு. யோசிக்கலாம், ஐயோ நான் இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன்,
இன்றைக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு பதவி கிடைக்கிறது, எனக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கிறது, இல்ல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா அதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் உண்டு. அப்படி நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய காரியங்களை பிசாசானவன் அப்படிப்பட்ட சில டெம்டேஷன் நம்ம கொண்டு வர வாய்ப்பு உண்டு. அதுல நான் கவனமாக இருந்தாதான் நம்மை கொண்டு தொடர்ந்து தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை அவரால் கட்ட முடியும். அல்லேலூயா. அப்ப நான் தேவனுக்கு ஆண்டவருக்கு நான் பயந்து நான் நடக்கிறவனா என்ன செய்கிறேன், அழகாச்சு ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. எனக்கு நான் வந்து இங்க ஆண்டருடைய ராஜ்யத்தை கட்ட வந்திருக்கிறேன், என்னுடைய நான் வந்து ஒரு இடத்தை வாங்கி என் வீட்டை கட்ட நான் இங்க வரல. அல்லேலூயா. நீங்க தீர்க்கதரிசிகளுடைய மைனர் ப்ராஃபட்ஸ்னுடைய புத்தகங்களை வாசிக்கும் பொழுது தொடர்ந்து ஆண்டவர் பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை திரும்ப திரும்ப அங்க சொல்லுகிறார். தீர்க்கதரிசி மூலமா என்ன சொல்லுகிறாருன்னா, இவர்கள் தான் யாரை குறித்து அவர் பேசுகிறாருன்னா, எஸ்ரா நெகேமியாவுடைய தலைமையில வந்தவர்கள் அலங்கம் கட்டியாச்சு, தேவாலயம் கட்டப்படல. தொடர்ந்து வருகிற தீர்க்கதரிசியுடைய புத்தகங்களை வாசித்தீங்கன்னா அவங்க என்ன ஆகுது, நிறைய திருப்புகளை சந்திக்கிறாங்க, நிறைய காரியங்கள் வந்து தோண்ட போறாங்க. அவர்களுக்கு ஆகாய தீர்க்கதரிசியும் ஆமோஸ் தீர்க்கதரிசியும் மலாக்கியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் சக்கரியாவும் கூட ஒரு காரியத்தை சொல்ற, என்னது, நீங்க தேவனுடைய வேலையை விட்டுட்டு தேவனுடைய வீட்டை விட்டுட்டு உங்க வீடுகளுக்கு நீங்க ஓடி போறீங்க, உங்க காரியத்தை நீங்க வந்து முதன்மைப்படுத்துகிறீங்க. அல்லேலூயா. இது வந்துட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன, ஓகே நான் இவ்வளவு செய்துட்டு இருக்கிறேன், செய்தாலும் ஒரு அங்கீகாரம் இல்லை, ஒரு பாராட்டு இல்லை, மாறாக பரியாசமா இருக்கு அப்படின்னு சோர்ந்து போய் சரிப்பா இப்ப நம்ம வேலையை செய்யலாம், இல்லைன்னா இப்படி யோசிக்கலாம், என்ன இத்தனை வருஷமா இந்த வேலையை செய்துட்டேன், அவனுடைய காரியத்தில் ஈடுபட்டுட்டேன், இப்ப நான் என் வேலையை நான் பாக்குறேன்னு சொல்லி நம்ம செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேதான் ஆக்சுவலா அந்த சூழலே அதுதான் பாத்தீங்கன்னா, இஸ்ராவுக்கும் நெகேமியாவுக்கும் பின் வந்த ஜனங்கள் அப்படிதான் செய்தாங்க. அதனாலதான் மல்கியா மூலமாக சக்கரியா மூலமாக ஆண்டவர் வந்து ஜனங்களிடத்துல தீர்க்கதரிசி மூலமாக இந்த காரியம் சொல்ல வேண்டியது, என்னது, நீங்க உங்க வீட்டினுடைய வேலையை நீங்க செய்ய போயிட்டீங்களே, அப்ப இந்த காரியம் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற காரியத்தில் ஈடுபட்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு நாளும் நமக்கு ஒரு வயலை நம்ம எடுத்துக்கொள்ள வேணும், நான் எனக்கு வீடை கட்டிடணும், எனக்கு இந்த காரியத்தை செய்யணுங்கிறத நான் கவனம் செலுத்தாம, தேவன் ஆண்டவர் எனக்கு எந்த காரியத்தை கையில கொடுத்திருக்கிறாரோ, தேவராஜ்ய பணியில் எனக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ அதை முதன்மைப்படுத்தி நிறைவேற்றுகிறவர்களை தேவன் கேடுகிறார். அல்லேலூயா. You know, God is seeking people who will not prioritize their life. No, they will not prioritize, you know, to build something for themselves, but will prioritize to build the kingdom of God. Amen. Andor appadi pattavargala devan thedugirar. Kadaisiyaga naangavadhaga oru karthai solli and kaanvithana mudikka varumbugiren. ஆறாம் அதிகாரத்தினுடைய சூழலை பாருங்க. ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் இருக்கிற வசனத்தை வாசிக்கிறேன். ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் இருக்கிற வசனங்கள், நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைங்கரும் கேள்விப்பட்ட போது என்ன செய்தாங்களா, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேசமும் ஆள் அனுப்பி, நாம் ஓனை பள்ளத்தாக்கு இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஆற்றி அனுப்பி, நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். இங்க நான்காவதாக கடைசியாக ஒரு சூழலை நான் காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். என்னது, முதல் ரெண்டு சூழலை நம்ம பார்க்கிறோம். முதலாவது பரியாசம் பண்ணுகிறார்கள், ரெண்டாவது யுத்தம் பண்ணுவதற்கு அடுத்த நிலையில வருகிறாங்க. இது ரெண்டும் எதிர்ப்பான காரியங்கள். இதுல அழகா அவங்க வந்துட்டு நெகேமியாவை கையாளுகிறார். மூன்றாவதாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம், என்ன நடக்கிறது, அவன் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட நெகேமியா அதை தனக்கு சாதகமாக மாற்றி தேவனுடைய ராஜ்ய வேலையை விட்டு வேறு காரியங்களை, தனக்குரிய காரியங்களை செய்வதில் அவன் வந்துட்டு போவதற்கான ஒரு ஒரு டிபேட் ஆவதற்கான திசை மாறி போவதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருந்தது. அதையெல்லாம் தாண்டி அவர் வருகிறார். நான்காவதாக இங்க சத்துரு வந்துட்டு ஒரு வேறு விதமான ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன செய்கிறான், சரி நெகேமியா, நீ எதை செய்தாலும் நீ வந்து கட்டிட்டு தான் வர, ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்ப சொல்றாரு, நீ வா, நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஏன்னா இது வந்து என்னன்னா, லெட் அஸ் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப், நம்ம வந்து இங்க ஒரு 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 பார்ட்னர்ஷிப்பை நம்ம அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இங்க வந்துட்டு சத்ரு திட்டமா அவன் ஒரு திட்டம் விட்டு இங்க வருகிறான். ஆனா என்ன, நெகேமியா பாருங்க அந்த இரண்டாம் வசனத்துடைய பின்பகுதியை பாருங்க, அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். நெகேமியா வாஸ் ஏபிள் டு டிசர்ன் த
their you know their 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 motives அவன் எந்த நோக்கத்தோடு கூட வருகிறான் என்கிறத டிசைன் பண்ண முடிஞ்சது. ஆண்டவருடைய ஊழியத்துல இணைந்திருக்கிற நாம் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற நாம் வந்துட்டு எல்லா பார்ட்னர்ஷிப்பையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்க அந்த டிசைன்மெண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. நான் அதை பகுத்தறிய வேண்டியது முக்கியமா இருக்கிறது. ஒரு அவங்க கொடுக்கிற அழைப்பு பார்ப்பதற்கு சரியான அழைப்பாக இருக்கலாம். நல்ல கருத்துன்னு அழைக்கிறாங்க, நல்ல வாய்ப்பை தானே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, நமக்கு வந்துட்டு இது ஒரு ஊழியத்துக்கு இது வந்து நல்ல ஒரு காரியம் தானே அப்படின்னு நமக்கு தோன்றும். ஆனா அதற்கு பின்னாடி அங்கே சத்ருனுடைய கிரியை அங்க ஒளிந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்பன்னா அதை டிசர்ன் பண்ணக்கூடிய அந்த பகுத்தறிய நமக்கு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. நெகேமியா அதை பகுத்தறிகிறார். நெகேமியா இஸ் ஏபிள் டு டிசர்ன் தட். அதனால அவர் என்ன சொல்றாரு, மூன்றாம் வசனத்துல பாருங்க, நான் பெரிய வேலையை நான் செய்துட்டு இருக்கேன், ஆண்டருடைய வேலையை நான் செய்துட்டு இருக்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மினக்கட்டு போவானே, திஸ் ஒர்க் வில் ஸ்டாப், இந்த வேலை முன்னு போய்விடும் அப்படிங்கறத அவர் அறிந்து கொள்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு டிசர்ன்மெண்ட்டை தேவன் நமக்கு கொடுப்பாராக. நம்ம இன்னைக்கு பார்த்த நான்கு காரியங்களை மீண்டுமாக நான் ஞாபகப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். நேற்று பார்த்த காரியங்களை ஞாபகப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை யார் மூலமாக அவர் கட்டுகிறார் என்று நம்ம பார்த்தோம். நம்ம நான்கு காரியங்களை பார்த்தோம். என்னது, முதலாவதாக கேட்கிற காரியங்கள், தேசத்துல நடக்கிற காரியங்கள், அது ஜனங்களை குறித்து கேட்கிற காரியங்கள் இடத்துல வரும் பொழுது நான் அதுக்காக மன்றாடி ஜெபிக்க தேவன் நமக்கு நம்ம இடத்துல நம்ம தேடுகிறார். அல்லேலூயா. நம்ம நாளில மீண்டுமாக ஆண்டவர் இடத்துல நம்ம வந்து ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரே, நான் என்னுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் ஆண்டவரே அதை நான் ஆழப்படுத்த, ஆண்டவர் ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்க, ஆண்டவர் இன்னும் ஆண்டவரே உண்மை இயேசுவை அறியாத சுவிசேஷத்தை கேள்விப்பட ஜனங்கள் இருக்கிறாங்களே அவர்கள் இயேசுவை ஏற்று அறிய வேண்டுமே என்று சொல்லி அதற்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரை மாற்றுவாராக. இரண்டாவதாக, நாம் மீட்டெடுக்கப்பட்ட நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்துல நாம் திரும்பி தேவனிடத்துல வரத்தக்கதாக ஆண்டவர் நம்மை ரட்சித்து நம்மை பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு வர நம்ம ஒப்பு கொடுக்கலாம். உலகத்தையோ உலக பாவங்களையோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளி தேவனுடைய நோக்கத்திற்காக நம்மை ஒருமுகப்படுத்தி வர தேவன் உதவி செய்வாராக. மூன்றாவதாக, என் மனதனுடைய துக்கம் தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய பாரமா இருக்கட்டும். தேவனுடைய இருதயத்தை எது உடைக்கிறதோ அது என்னுடைய இருதயத்தையும் உடைக்கட்டும். நான் என்னுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அவைகளை தேவன் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்களை அவைகள் மனதில் நான் அதை நான் ஏற்றுக்கொண்டு நான் செயல்படுத்த உதவி செய்வாராக. நான்காவதாக, மனுஷருடைய தயவு நமக்கு கிடைக்கும் போது, நேற்று சொன்ன மாதிரி நம்முடைய நண்பர் மூலமா கிடைக்கலாம், குடும்பத்தில் நமக்கு கிடைக்கலாம், நமக்கு தெரிந்தவர் மூலமா கிடைக்கலாம், இருக்கிற இடத்துல கிடைக்கலாம், அதிகாரிகள் மூலமா கிடைக்கலாம், அந்த தயை மனுஷனுடைய தயை அது எனக்காக அல்ல, அதையும் நான் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் பயன்படுத்துகிறேன் உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, நான் அன்னைக்கு நான்கு விதமான தடைகளை குறித்து நீங்க பார்த்தோம். இது நம்ம இதெல்லாம் நம்ம தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பரியாசம் பண்ணக்கூடிய ஜனங்கள் நிச்சயமா வருவாங்க. நம்மளை நம்ம பரியாசம் பண்ணி கேலி செய்து நம்மளை விரோதிக்கக்கூடிய ஜனங்கள் வருவாங்க. அப்ப நான் அவைகளுக்கு நான் பதில் சொல்ல அல்ல, நான் வேலை செய்கிறதுல ஆவலா இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவதாக, பரியாசம் பண்ணுகிறவர்கள் எதிர்த்து படையெடுத்து வந்து யுத்தம் செய்வதற்கு நமக்கு விரோதமாக கூட வரலாம். அங்கேயும் அங்க நான் அவர்களுக்கு விரோதமாக சண்டையிடுவதற்கு நான் அழைக்கப்படல. நாம் வேலை செய்து நம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு கிறிஸ்துவிலே கர்த்தரிலே நாம் பலப்பட்டு இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுல முக்கியமான இந்த காரியத்துல முக்கியமான ஒரு காரியம் என்ன, இந்த பரியாசத்தை நிமித்தமாகவோ இல்ல ஜனங்களுடைய விரோதத்தை நிமித்தமாகவோ ஒரு நம்ம வந்துட்டு நம்ம ஆண்டவர் கொடுத்த வேலையை விட்டு போகிறதுக்காகல. இல்ல ஒரு காரியம் ஆண்டு ஏவர்தான் அந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வெளியே இருந்து, அதாவது இயேசுவை அறியாதவர்களிடத்துல இருந்து வருகிற விரோதத்தையும் பரியாசத்தையும் பிரச்சனைகளையும் கூட சமாளிச்சிடலாம். அதை கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஓகே இது வந்துட்டு ஒரு உபத்திரம்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அதை வந்துட்டு நம்ம வந்து அதை நம்ம கர்த்தர்களை பலப்பட்டு போயிடும். நிறைய நேரங்கள்ல அதை ஏற்றுக்கொள்ள கூடாத ஒரு சூழலும் ஒரு மிக ஒரு மன அழுத்தமும் எப்ப ஏற்படுகிறதுனா நம்மோடு கூட இருக்கிறவர் மூலமா காரியங்கள் வரும் பொழுதே. கிறிஸ்தவர்கள் மூலமாக கிறிஸ்துவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்மோடு கூட இருக்கிற விசுவாசி மூலமாக நம்மோடு கூட ஊழியம் செய்கிறவர்கள் மூலமாக அப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது அது ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கும். யோசிப்பா, ஐயோ இது இது இதுக்கு இது விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம்.
நம்ம வாசிச்சோம்ல எபேசியர் 6 அதிகாரத்துல அந்த அந்த கர்த்தருக்குள்ள நம்மளை பலப்படுத்தி சர்வா அந்த 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 எல்லா காரியங்களும் எக்யூப் பண்ணி நம்ம சர்வாயுத வர்க்கத்தை நம்ம எக்யூப் பண்ணும் போது நம்ம என்ன நடக்கிறது, நம்ம எதற்காக தேவன் நம்ம அழைத்தாரோ எல்லாவற்றையும் நாம் முடித்து அவர் வருகையில நிற்க திராணியுள்ளவர்களாக அது நம்மை மாற்றுகிறது. அல்லேலூயா. இந்த நாளில உங்களோடு கூட தேவன் இடைபடுகிறார், நம்மளோடு கூட தேவன் இடைபடுகிறார். தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பை கடைசி வரைக்கும் அதை நம்ம நிறைவேற்றத்தக்கதாகும். நேற்று நேரத்தில் நான் சொன்ன காரியத்தை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு 20 வருட ஊழியத்தை முடிக்கும் பொழுது நான் சொன்னேன், 21 வருட மிஷினரி ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தின காரியம், 20 வருடத்திற்கு முன்பதாக நான் மிஷினரியாக நான் சென்ற அந்த காரியம் தேவன் ஞாபகப்படுத்தி, நீ எதற்காக நீ ஊழியத்துக்கு நீ வந்த அப்படிங்கிற அந்த காரியத்தை எனக்கு திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் ஆண்டவரை ஞாபகப்படுத்தினான். அது காரணம் என்ன, நாம சோர்ந்து போகி பின்வாங்க அல்ல, நாம் மீண்டும் முன்னே எத்தனை பிரச்சனைகள் காரியங்கள் வந்தாலும் முன்னேறி செல்லக்கூடிய திராணியை பெற்று கொண்டு முன்னேறி செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் கொடுத்த பொறுப்பை, தேவன் அழைத்த அழைப்பை நாம் எதற்காக நாம ஒப்பு கொடுத்தோமோ அதை கடைசி வரைக்கும், நாம் ஒருவேளை நம்மளோட உயிர் போகிற வரைக்கும் இல்லைன்னா அவரோட வருகை வர வரைக்கும் அவர் கொடுத்ததை நிறைவேற்றி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களில அநேகர் பலவிதமான காரியங்கள்னால கலக்கமடைந்து மனமுடிந்து தேவன் எதற்காக அழைத்தாரோ அதை விட்டு விட்டு போகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இது சத்ரு இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்து கொண்டு வருகிறான். ஆனால் இது அறிந்து கொண்டு முன்னேறி செல்ல திராணியுள்ளவர்களாய் ஆக சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாரா. கடைசியாக ஒரு நம்ம இடத்துல அழைப்புகள் பல இடத்துல இருந்து வரலாம். அதுவும் விசேஷமா பாத்தீங்கன்னா இந்த சூழல் நீங்க திரும்ப யோசிச்சு பாருங்க, அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு ஒரு பக்கத்துல இருந்து வெளியே இருந்து எதிர்ப்புகள் வருகிறது, உள்ளேயும் பரியாசமும் பலவிதமான காரியங்களும் வரும் பொழுது இதே சூழல்ல தான் பாத்தீங்கன்னா சத்ரு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கத்துல இருந்து நல்ல விதமாய் பேசக்கூடிய சிலர் வந்து நீ வாப்பா என்னோட கூட இணைந்துக்கோ, நாம பேசலாம் அப்படின்னு சொல்லுகிற அழைப்புகள் வர வாய்ப்பு உண்டு. நான் சொல்றது புரியுதா? இப்படிப்பட்ட சூழ்நிலை வருமா நம்ம யோசிக்கலாம், ஐயோ இங்கதான் பிரச்சனையா இருக்கு, இங்கதான் பிரச்சனையா இருக்கு, வெளியே பிரச்சனை உள்ள பிரச்சனை, அவனோட இணைந்துக்கலாமே, நல்ல ஒரு அழைப்பு வருதே அப்படின்னு நம்ம யோசிக்க கூடிய ஒரு காரியம் வரும். ஆனா என்ன, அங்கதான் வந்துட்டு நெகமியாத வந்து அவர் அங்க பகுத்தறிகிறார். என்ன பகுத்தறிகிறார், இவர் அந்த அழைப்பு சரியான அவர் அழைப்பை பார்க்க நல்லாதான் இருக்குது, ஆனா அவர்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் அது பொல்லாப்பு செய்ய அவங்க யோசிச்சிருக்கிறான். தேவனிடத்துல இருந்து இந்த காரியம் வரல, அதை டிசர்ன் பண்ணி அவர் என்ன செய்கிறாரு, நான் இதை நான் விட்டுட்டு உங்க இடத்துல வந்தேன்னு சொன்னா தேவன் எந்த வேலை எனக்கு கொடுத்துருக்கு, எந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரோ அது மணிக்கட்டு போயிடுமே, அது நின்று போயிடுமே அப்படிங்கிற காரியத்தை அவர் சொல்றார். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம், நெகேமியா அதிகாரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தல, வாய்ப்பை தனக்கு சாதகமாக அவர் பயன்படுத்தி கொள்ள, தனக்கு லாபம் உண்டாக அவர் பயன்படுத்தி கொள்ளல, மாறாக அங்க அவர் என்ன செய்கிறார், தேவனுடைய வேலை நடக்கும். அல்லேலூயா. அதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நம்ம நமது காரியங்கள் நம்ம கேட்டோம், இந்த வசனங்கள் நம்ம தேவன் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக, உற்சாகப்படுத்துவாராக. நம் தேவ ராஜ்யத்துல தேவன் நம்ம எந்த நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறாரோ அதை நம் மூலமாய் நிறைவேற்றுவாராக. கடைசி நாளில் அவர் வருகையில நான் உங்களா நிற்கும் பொழுது, ஆண்டவரே நான் அப்பா நான் ஆண்டவர் என்னை எந்த நோக்கத்திற்காக என்னை அழைத்தீங்களோ அதை நான் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தேன் என்று சொல்லவருக்கு நாம் சொல்லத்தக்கதாக தேவன் நம்மை பலப்படுத்துவாரா. கடைசியாக ஒருவருடைய சாட்சியை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எகிப்து தேசத்துல இளம் வயதுல மிஷினரியாக சென்ற ஒருவருடைய ஒரு காரிய சாட்சி சுருக்கமான சொல்ல முடிக்க விரும்புகிறேன். உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு சாட்சி, வில்லியம் வைட்டிங் பார்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன், வில்லியம் வைட்டிங் பார்டன் என்று சொல்லக்கூடிய வாலிபன். 23 வயதுல எகிப்து தேசத்துல மிஷினரியாக சென்றார். அவர் பாத்தீங்கன்னா சிறு வயதுல இருந்தே ஆண்டவரை பற்று நல்ல ஒரு பற்று உடைய ஒரு சிறு வயதுல இருந்தே அவர் வந்து இருந்த ஒரு பையனாக இருந்தார் வில்லியம் பார்டன். 7 வயதுலயே பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஜெபிக்கிறதுலையும் வேதத்தை கற்றுக்கொள்வதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் ஈடுபட்டாராம். 7 வயதுலயே இந்த 7 வயது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இலங்கைக்கு சென்ற மிஷினரியாக சென்ற வில்லியம் ஆல்டனுடைய சாட்சி நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த வில்லியம் ஆல்டன் பாத்தீங்கன்னா 7 வயது நிரம்புறதுக்கு முன்னாடியே முழு வேதாகமத்தையும் அவர் கற்றிருந்தாராம். அதே போலதான் வில்லியம் வைட்டிங் போர்டனும் 7 வயதுலேயே வேதாமத்தை கற்றுக்கொடுக்கக்கூடிய பைபிள் ஸ்டடியில அவர் ஈடுபட்டிருந்தார். கல்லூரியில படிக்கும் பொழுது யூனிவர்சிட்டியில பிரேயர் குரூப்ஸ் ஏற்படுத்தி இருந்தார். அவர் ஆண்டவர் வந்துட்டு ஏவனதுனால, நல்ல ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர், ஆண்டவர் அவருக்குள்ள ஆத்துவ பாரத்தை கொடுத்ததுனால ஊழியத்துக்கு தன் ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு அவர் சென்றார். ஆனால் எகிப்து தேசத்துல ஊழியம் செய்யும் போது பாத்தீங்கன்னா
செரிபிரல் மெனிங்டிஸ் என்று சொல்லக்கூடிய வியாதி வந்து 23 வயசுல அவர் வந்து 25 வயசுல அவர் மறித்து போனார். மிக சில ஆண்டுகள் தான் அவங்கள ஊழியம் செய்ய முடிந்தது. அவர் மறித்து போனதற்கு பின்னாடி அவருடைய வேதாமோட அவர் அமைச்சர் அந்த பைபிளை அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவுக்கு கிடைச்சிட்டான். அப்ப அவங்க அம்மா அந்த பைபிள் எடுத்து பார்த்தப்ப அந்த பைபிள்ல 3 வார்த்தைகளை இந்த வில்லியம் வைட்டிங் போல தன்னுடைய மகன் எழுதியிருந்தாராம். என்ன வார்த்தை எழுதியிருந்தாருன்னா, ரொம்ப அருமையான ஒரு காரியம். முதலாவது அது ஒரு வார்த்தை எழுதியிருந்ததா அது சூழலாம் சொல்ல விரும்புகிறேன். நோ ரிசர்வ் என்ற ஒரு வார்த்தை இருந்துச்சான். நோ ரிசர்வ் என்று எழுதியிருந்தாராம். தமிழில் சொன்னா இருப்பு இல்லை என்கிற வார்த்தை, நோ ரிசர்வ் என்று எழுதியிருந்தாராம். இது எப்ப எழுந்தாருன்னு சொன்னீங்கன்னா, அவர் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர், அவங்க அப்பா ஒரு தொழிலதிபர், அவருக்கு என்று சொல்லி அவங்களுடைய பரம்பரையாக வருகிற சொத்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர் ஊழியத்துக்கு தன் ஒப்பு கொடுத்தப்ப அது அத்தனையும் பாத்தீங்கன்னா, அவர் ஊழியத்திற்காக, மிஷினரி ஊழியத்திற்காக அதை கொடுத்து விட்டு ஊழியத்திற்கு அவர் சென்றவர். அந்த அந்த டேட் அவர் போடுற டேட் அவங்க அம்மா பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க, அவர் ஊழியத்துக்கு போவதுக்கு, மிஷினரியாக போவதுக்கு முன்னாடி தனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த குடும்ப சொத்தை எல்லாவற்றையும் மிஷினரி ஊழியத்துக்கு கொடுத்து விட்டு அந்த 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 தேதியில எழுதியிருந்தார், நோ ரிசர்வ், இருப்பு இல்லை, உலக சொத்து எனக்கு எதுவும் இல்லைன்னு எழுதியிருந்தார். ரொம்ப அழகான காரியத்தை சொல்லியிருந்தார். ரெண்டாவதாக இன்னொரு வார்த்தை இருந்துச்சான், இவங்க எழுதியிருந்ததுன்னா நோ ரெட்ரீட் என்கிற ஒரு வார்த்தையை அவர் எழுதியிருந்தார். அவருடைய வேதாமத்துல அவங்க அம்மா அதை பார்த்தாங்க, நோ ரெட்ரீட் அப்படின்னு என்ன, பின் வாங்குவதில்லை என்று எழுதியிருந்தார். இது எந்த சூழல் எழுதப்பட்டதுன்னு சொன்னா, அவர் நான் சொன்ன மாதிரி கல்லூரியில ஊழியம், கல்லூரி நாட்களிலேயும் ஊழியம் செய்தவர் தான். அவர் எகிப்துக்கு விசேஷமாக போகணும்னு சொல்லி அவர் போகும் பொழுது அவருடைய அப்பா, அவருடைய தகப்பனார் வந்துட்டு அவரிடத்துல ஒரு காரியம் சொன்னார். மகன் இடத்துல வில்லியம் கிட்ட என்ன சொன்னார்னா, நீ இந்த மிஷினரி ஊழியத்திற்கு நீ எகிப்துக்கு நீ போனேன்னு சொன்னா நம்மளுடைய ஃபேமிலி பிசினஸ்ல உனக்கு ஒரு பங்குமே இருக்காது. You will never have any part in your family business. சொல்லி அவங்க அப்பா சொன்னாராம். ஆனா அவர் சொன்னதுனால தான் அவர் எழுதினாரா, என்ன எழுதியிருக்கிறாரு, நோ ரெட்ரீட், நான் பின்னு வாங்குவதில்லை, என்னுடைய எனக்கு குடும்பமாய் கிடைக்க வேண்டிய அந்த அந்த தொழில் எனக்கு பங்கு இல்லாம போனாலும் சரி, ஆத்துமாக்கள் என சம்பாதித்து பரலோகத்தில் நான் பங்கை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நோ ரிசர்வ், நோ ரெட்ரீட் என்று சொல்லி அந்த சொல் எழுதுகிறார். மூன்றாவதாக அந்த எகிப்துல செரிபிரல் மெனிஞ்சிட்டிஸ் என்கிற வியாதி வில்லியமுக்கு வந்திருந்தது. அந்த வியாதினாலதான் அவர் பின்னாடியே மறித்து போனார். அவங்க அம்மா அந்த பைபிள் என்ன பார்த்தாங்கன்னா, அவர் மறிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக அந்த தேதியில ஒரு அந்த வியாதி வந்ததுக்கு பின்பதாக அவர் அங்க ஒரு வார்த்தை எழுதியிருந்தார். என்ன எழுதினார்னா, நோ ரெக்ரெட்ஸ் என்று அவர் எழுதியிருந்தார். நோ ரெக்ரெட்ஸ் அப்படின்னு என்ன, எந்த வருத்தமும் இல்லை. அல்லேலூயா, எந்த வருத்தமும் இல்லை என்கிற வார்த்தை அங்க எழுதியிருந்தார். என்ன, நான் ஒருவேளை எனக்கு இந்த வியாதி, நான் அந்த ஊழியத்து வந்ததுனால எனக்கு இந்த வியாதி எனக்கு ஏற்பட்டிருக்கலாம், அந்த ஊழியத்துக்கு வந்ததுனால ஊழியத்துல நீ ஈடுபடுத்ததுனால நான் என்னுடைய சொத்துக்களை இழந்திருக்கிறேன், என் அப்பா எனக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன அந்த வாய்ப்பை நான் இழந்திருக்கிறேன். ஆனா இது எல்லாமே எனக்கு ஒரு இழப்பாக தோன்றினாலும் பரலோக ராஜ்யத்துல பெரிய ஒரு எனக்கு ஒரு பலன் உண்டு. ஆனால் அவர் சொல்லுகிறார், எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நோ ரிசர்வ், நோ ரெட்ரீட், நோ ரெக்ரெட்ஸ், எனக்கு இருப்பு இல்லை, நான் பின் வாங்குவதில்லை, எந்த வருத்தமும் இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. நம்மை ஆண்டவர் இந்த நெகேமியாவுடைய புஸ்தகம் மூலமாக நம்மை தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு, நம் எழுந்து நம்மை கட்டுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எவர்களை தேவன் பயன்படுத்துகிறார் என்ற வசனத்தை பார்ப்போம். எதிர்ப்புகளும் மாறான சூழ்நிலைகளும் எதிர்மறையான காரியம் நடக்கும் பொழுதும், நம்மை திசை திருப்பக்கூடிய காரியம் வரும் பொழுதும், நாம் கர்த்தருக்குள்ள பலப்பட்டு தொடர்ந்து தேவன் எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புல பலப்பட்டு ஓட தேவன் நம்மை உற்சாகப்படுத்துவாராக. வில்லியம் வைட்டிங் போர்டனை போல நீங்களும் நானும் நம்ம சொல்ல முடியும், சொல்வதற்கு உதவி செய்வாராக. நாம் பின்வாங்காதபடிக்கு, நமக்கென்று காரியங்களை வைத்துக் கொள்ளாதபடிக்கு, எந்த காரியங்கள் நடந்திருந்தாலும் சரி, அது வியாதியா இருந்தாலும், எதிர்ப்பாக இருந்தாலும், இழப்புகளா இருந்தாலும், எந்த வருத்தமும் இல்லாதவர்களாய் தேவன் நம்ம எதற்கு அழைத்தாலும் அதை கடைசி வரைக்கும் உண்மையா இருந்து முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இருக்கிற இடங்கள் நம்ம ஜெபிக்கலாமா? நம்மோடு கூட ஆண்டவர் ஒருவேளை நம்மிடத்துல தொடர்ந்து நிச்சயமாக நம்மிடத்துல பேசி இருக்கிறார். தேவன் எந்த காரியம் நம்மிடத்துல பேசியிருக்கிறாரோ அது நம்ம ஒப்பு கொடுக்கத்தக்கதாக. நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அவருடைய ராஜ்ய வேலைக்கு நம்மள வந்து அழைச்சிருக்கிறாரு. நம்ம ஒருவேளை நம்ம வந்துட்டு வேலை செய்து கொண்டு நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துல நம்ம வேலையில நம்ம பங்கெடுத்துட்டு இருக்கலாம். இல்ல உள்ளேற ஊழியர்களாக நம்ம இருக்கலாம், நம்ம ஒருங்கிணைப்பாளர்களாக நம்ம இருக்கலாம். நமக்கு ஆண்டவர் எந்தெந்த வேலையெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அவைகளை கடைசி வரைக்கும் நம்ம வந்துட்டு எந்த வருத்தமும் இல்லாம, நம்ம பின் வாங்காம, அல்லேலூயா, நமக்கென்று காரியங்கள் நாம் சேர்த்து வைத்துக் கொள்ளாம முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அழைத்திருக்கிறாரே, அப்படிப்பட்ட ஜனங்களை கொண்டுதானே அவருடைய ராஜ்யத்தை அவரால் கட்ட முடியும். இந்த எண்ணத்தோடு கூட நம்ம ஜெபிக்கலாமா? அல்லேலூயா.
ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நெகேமியாவுடைய புத்தகத்தின் மூலமாய் ஆண்டவரே, அவருடைய ஊழியத்தின் வாழ்க்கை மூலமாய் எங்களோடு பேசின கிருபைகளுக்கான ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வில்லியம் போர்டனுடைய வாழ்க்கை மூலம் எங்களோடு பேசுனதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே பரியாசங்கள் வந்தாலும், ஆண்டவரே எதிர்ப்புகள் வந்தாலும், ஆண்டவரே வீணான பேச்சுகள் வந்தாலும், எங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் வந்தாலும், ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் துவண்டு விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு தொடர்ந்து ஓட கர்த்தரை எங்களுக்கு பலப்படுத்துவீராக சுவாமி. அது மாத்திரமில்லாம ஆண்டவரே, எங்களை எதற்காக அழைத்தீர்களோ அதையே நாங்கள் முன்வைத்து அந்த நோக்கத்திற்காகவே வாழ்ந்து ஓட உதவி செய்வீராக. ஆண்டவர் எங்களுக்கானவைகளால் கேளாதபடிக்கு ஆண்டவரே ராஜ்யத்திற்குரியதனால் தேட, கிறிஸ்துவுக்குரியதை தேட ஆண்டவரே நாங்கள் அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. ஆண்டவர் வில்லியம் போர்டன் சொல்லுகிறது போல ஆண்டவரே உங்களுடைய பணியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை சுவாமி. ஆண்டவரே இழப்புகள் வந்திருந்தாலும் ஆண்டவர் நாங்கள் பின்வாங்க போவதில்லை சுவாமி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு என்று நாங்கள் இருப்புகளை வைத்துக் கொள்ளல, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் பலனை பெற்றுக்கொள்ள நாங்கள் தொடர்ந்து ஓட பலப்படுத்துவீராக. வசனத்துல கேட்ட ஆண்டவர் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரின் ஆசீர்வதியும் தொடர்ந்து எங்களை கொண்டு ஆண்டவரே ராஜ்யத்தை நீர் கட்டுவீராக. தாழ்த்தி ஒப்புகிடுகிறோம். நாம் மகிமடைவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.